Hello friends, welcome to M.k. Handworks. In this video, cross cut SHIVANKAN knot storage basket ready panirka. Pink and green color plain wire nadathirka. Pakave romba colorful ah irukku indha basket. Neengalo try panni paarenga friends. Idhukku vandu 3 adila 18 wires cut panirka. Pink la 10 wires um green la 8 wires cut panirka friends. Cut panna wires la pink rend wire, green rend wire, and the mari, green na green, pink na pink, and the mari, edithu basic knot pot which kanga, rend wire edithu even a fold punny, loop mari form punny, in the mari basic knot pot which kanga, or rather even knot potumbo, up and down path kanga, Mathamana mukunda, pink lunge wires, green lan all wires, and kadiko, nama first pink varamario, second wire one the green color, and the mari. One pink, one green, and the mari join panano. Ipa, SHIVANKAN knot ponum paranga. Green color wire, left side lavanda, loop mari turn panikino. Turn pani, pink color wire, and the marudi or fold pani, the green loop alia vite, nala press panikanga, marudio, the green color wire at the pink loop alia vidano. Nama normal epome, right side la turn pani, knot podum, basic knot, the one the left side lavanda, turn panikino. Adan difference. இப்போ நமக்கு SHIVANKAN knot கிடைச்சிருச்சு ஃபர்ஸ்ட் வரிசை லூஸா தான் இருக்கும் फ्रेंड्स கொஞ்சம் டைட்டாவே போடுங்க இனி அடுத்து பாருங்க pink color wire எடுக்கறோம் இப்போ அதே மாதிரியே left side ல turn பண்ணிக்கிறோம் green color wire loop மாதிரி form பண்ணி pink color loop வழியா விட்டு எடுக்கறோம் இப்போ pink wire green loop வழியா விட்டு எடுத்தோம்னா SHIVANKAN knot கிடைச்சிரும் அடுத்தது green color wire join பண்ணனும் இதே மாதிரி மீதி இருக்க knots எல்லாம் வந்து நம்ம join பண்ணிரணும் கடைசில வந்து pink color வந்து முடியற மாதிரி பாத்துக்கங்க நம்ம வந்து pink தான் வந்து first join பண்ணிருக்கோம் இப்போ பாருங்க நமக்கு ரெண்டு வரிச கடச்சிடுச்சு join பண்ணும்போதே இப்போ மறுபடியும் திருப்பி SHIVANKAN knot போடணும் ஒரு வருஷம் SHIVANKAN knot-உம் ஒரு வருஷம் basic knot அதுதான் வந்து மெயினான மெத்தடே வந்து SHIVANKAN cross cut basket-ல friends இப்போ இந்த வருஷம் பூரா நம்ம வந்து SHIVANKAN knot போட்டு finish பண்ணனும் இப்போ பாருங்க மொத்தம் 3 வரிச கடச்சிடுச்சு இப்போ அடுத்து வந்து basic knot போடணும் ரெண்டு ரெண்டு வயர எடுத்து இந்த வரிச ஃபுல்லா basic knot போடணும் அதே மாதிரி கீழ் வரிசையிலும் basic knot இந்த வரிசைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா SHIVANKAN knot அந்த மாதிரி மாத்தி மாத்தி மொத்தமா வந்து 6 வருஷம் நமக்கு வந்து கிடைக்கும் மேலையும் கீழையும் வந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணா 6 வருஷம் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ பாருங்க நான் ஃபுல்லா வந்து பேஸ் போட்டு finish பண்ணிட்டேன் இப்போ சென்ட்ரல் வந்து pink color தான் அத ஃபர்ஸ்ட் வயர் நம்ம ஜாயின் பண்ணது அத கவுண்ட் பண்ணீங்கன்னா மேலையும் கீழையும் நமக்கு வந்து 6 வருஷம் கிடைக்கும் இதுதான் பேஸ் இப்போ அதுக்கு அடுத்து கார்னர் டர்ன் பண்ணனும் இதுல வந்து கார்னர் டர்ன் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு வயரை வந்து சேர்த்து போட போறோம் அப்பதான் நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கார்னர் டர்ன் பண்ண போறோம்
நம்ம சிவன்கண் நாட்டில் முடிச்சுருக்கோம். 6வது வருஷம் வந்து சிவன்கண் நாட்டில் முடிச்சுருக்குறோம். அதனால் வந்து பேசிக் நாட் போடணும். இப்போ இந்த ரெண்டு ஒயரும் ஒரு ஒயர், மொத்தம் 3 ஒயரை சேர்த்து நம்ம வந்து இப்போ வந்து பேசிக் நாட் போட்டிருக்கோம். ரெண்டுமே வந்து க்ரீன் கலரில் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் 2வது கார்னர் டேர்ன் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஒயரையும் பிங்க் அண்ட் க்ரீன் ஒரு க்ரீன் சேர்த்து வச்சு நாட் போடுறோம். இப்போ மறுபடியும் நமக்கு வந்து க்ரீன் கலர் வந்து நாட் கிடச்சிருக்கு. இது 2வது கார்னர். இப்போ 3வது கார்னர். இப்போ பாருங்கள் பிங்க் அண்ட் க்ரீன் ஒரு க்ரீன். இப்போ இது வந்து 3வது கார்னர் டேர்ன் பண்ணியாச்சு. இப்போ 4வது கார்னர் பாருங்கள். ஒரு க்ரீனும் ஒரு பிங்க் அண்ட் க்ரீன் சேர்த்து நாட் போடுறோம். இப்போ இந்த ரெண்டு ரெண்டு ஒயர் வர இடத்துல உள் ஒயர் வந்து ஒரு 2-3 நாட்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நாட் வரைக்கும் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கார்னர் டேர்ன் பண்ணோடனே ஃபோல்ட் ஆயிடுச்சு. ரெண்டு சைட்லேயும் நமக்கு வந்து ஃபோல்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த நேர் வரிசையில் வருது பாருங்கள், அந்த இடத்துல வந்து நாட்ஸ் போடலாம். இப்போ கார்னர் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த நேர் வரிசையில் வர ஒயரை வச்சு நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பேசிக் நாட் போட்டிருக்கோம். அடுத்தது சிவன்கண் நாட் போடணும், அதுக்கடுத்தது பேசிக் நாட். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு இந்த நேர் வரிசையில் வர ஒயர்ஸில் வச்சு நாட் போடணும். இப்போ பாருங்கள் சிவன்கண் நாட் கார்னர் திருப்பினது வந்து பேசிக் நாட்டில் திருப்பியிருக்கோம். இப்போ சிவன்கண் நாட் போடுறோம், அடுத்தது பேசிக் நாட். அடுத்தது சிவன்கண் நாட். இப்போ பாருங்கள் ஒரு வரிசை போட்டாச்சு இந்த நேர் வரிசையில். இதே மாதிரி மீதி இருக்க 3 சைட்லேயும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து 4 கார்னரையும் டேர்ன் பண்ணி முடிச்சிட்டேன், நாட்ஸும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வர ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து சிவன்கண் நாட்டில் முடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து பேசிக் நாட் போடணும். ரெண்டு ரெண்டு வயரை எடுத்து பேசிக் நாட் போடணும். நாலு சிவன்கண் நாட் வந்து கடைசி லைன், அதாவது 6வது லைனில் நிறுத்தினோம். அதுக்கடுத்தது வந்து பேசிக் நாட் போடுறோம். 3 நாட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள் இந்த சைடில் வர இந்த பிங்க் ஒயரை வச்சு இந்த நேர் வரிசையில் மாற்றி மாற்றி இப்போ பேசிக் நாட்டில் முடிச்சிருக்கோன்னா சிவன்கண் நாட் போடணும் அடுத்தது. அதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டு இந்த சைடில் வர நேர் வரிசையை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சிவன்கண் நாட் போடணும். பேசிக் நாட்டில் முடிச்சிட்டோம். அடுத்தது சிவன்கண் நாட். இப்போ 2 சிவன்கண் நாட் போட்டிருக்கோம். இப்ப
இப்போ இந்த சைடில் வர இந்த ரெண்டு க்ரீன் கலர் ஒயர் நேர் வரிசையில் வர நாட்ஸ் வந்து நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் நாட், சைடில் வர ரெண்டு பிங்க் ஒயர்லேயும் அந்த நேர் வரிசை நாட் வந்து மாற்றி மாற்றி அப்படியே போட வேண்டியதான். பேசிக் நாட்னா அடுத்தது சிவன்கண் நாட். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து முடிக்க போகிறோம். ஒரு சைடில் அதாவது கிராஸ்கட் பேஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ரன்னிங் ஒயராக இருந்தால் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வரணும். இதில் வந்து நீங்கள் எந்த சைடில் வேணால் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சைடில் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டு இந்த பேஸ்கட்டை ஃபினிஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்கட் போட்டதுக்கப்புறம் ஒயர்ஸெல்லாம் இன்சர்ட் பண்ணிடலாம் உள்ளே. இப்போ பாருங்கள் நான் வந்து ஆப்போசிட் சைட்லேயும் போட்டு இந்த பேஸ்கட்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிவன்கண் நாட்னாவே ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.